தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ரூபாய் 25 கோடியில் 261 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஆற்று நீரை கொண்டு பாசன வசதி பெறுகின்றன. இதையடுத்து கிளை, ஆறுகள், பாசன வாய்க்கால்கள் ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் வழக்கமாக மேட்டூர் அணை திறக்கப்படும் நாளான June 12 முன்னதாக தூர்வாரும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி தூர்வாரும் பணிகள் செய்து முடிக்கப்பட்டால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன வாய்க்கால்களில் கடந்த ஆண்டுகளைப் போல உரிய நேரத்தில் கடைமழை வரை தங்கு தடையின்றி சென்றடையும். வெள்ள காலங்களில் பயிர்களுக்கு எவ்வித சேதங்கள் ஏதுமின்றி வெள்ள நீர் விரைவாக வடிவதற்கு ஏதுவாக இருக்கும். அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 537 பணிகள் 3,557.83 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 60,97,61,000 மதிப்பீட்டில் ஆறுகள், கால்வாய்கள், பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி இந்த ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் 261 தூர்வாரும் பணிகள் 1,210.29 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 25,40,76,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் வர்த்தநாடு வட்டம் பொய்யுண்டார் குடிக்காடு கிராமத்தில் உள்ள கிருஷ்ணா ஏரி வடிகால் தூர்வாரும் பணிகளை தஞ்சை மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் ஆனந்த், மாவட்ட கலெக்டர் தீபக் ஜேக்கப் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளின் முன்னேற்றத்தை கேட்டறிந்தார். மேலும் டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன்னதாகவே பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது உதவி செயற்பொறியாளர் சீனிவாசன், மணிகண்டன் மற்றும் உதவி பொறியாளர்கள் சசிகலா, மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர்.